வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே என்பதே உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய நினைவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்பட யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது, தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்படுகிற நிகழ்வு இது கிடையாது. இறந்தவர்களின் நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நினைவு தினமா இந்த தினம் இருக்கட்டும். புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவருடைய நினைவு நாள் இந்த நொடியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய நினைவுக்காக இந்த ஒரு பரிசா கொடுப்போம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். புரட்சி தலைவி டாக்டர் ஜெய் ஜெயலலிதா அம்மா அவர்களை தொடர்பு கொள்ள நாமளும் முயற்சி செய்வோம். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நல்லதுக்கே, நடப்பவே நடக்கட்டும். வாங்க போலாம். ஹாய், வணக்கம். டாக்டர் ஜே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆன்மா இங்கே இருக்கா? ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா இங்கே இருக்கா? வணக்கம். ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆன்மா இங்கே இருக்கா? உலக மக்களால் அன்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு தங்கத்தாரகை அவங்களுடைய நினைவை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய நினைவு என்றும் வாழட்டும், அவங்களுடைய நினைவு என்றும் வெல்லட்டும் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர் ஜே புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவு நாள். நீங்க பேசுங்க ஜெயலலிதா அம்மா, உங்கள் குரல் ஒலிக்கட்டும். உங்கள் நினைவு நாள்ல மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஜெயலலிதா அம்மா? நினைவு நாள்ல மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் ஜெயலலிதா அம்மா? உங்களுடைய நினைவு என்றும் வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையான வார்த்தை என்ன? உங்களுக்கு அன்று என்ன, ஒன்று உங்களுக்கு அன்று நடந்த விஷயம் என்ன? இந்த ஒன்று பல கோணங்களில் மக்கள் கேள்வி வைத்தாலும் ஜெயலலிதா அம்மாவின் நினைவு மட்டும் என்றும் மாறாது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடத்துல இருக்கு. மக்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களுடைய நினைவு வாழணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஜெயலலிதா அம்மா. உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஜெயலலிதா அம்மா? உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஜெயலலிதா அம்மா? ஆத்ம உலகத்துல எப்படி இருக்கீங்க? உங்களுடைய தாயார் வேதவலி அம்மாவுடைய ஆத்மா அங்க இருக்கா? உங்களுடைய தாயார் சந்தியா அம்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? மக்களிடையே பொதுவாகவே மக்களிடம் ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, முக்கியமான கேள்வி அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தை இருக்கா, அந்த பெண் குழந்தை விஷயம் உண்மையா அப்படிங்கிற கேள்வி மக்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு மக்கள் இடத்துல ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பட் வந்து
இது உங்க பெயரை களங்கப்படுத்தவோ இல்ல உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க செய்த சாதனைகளை வாழ்நாள்ல நீங்க செய்த சாதனையோ முறியடிக்க முடியாது அப்படிங்கறத உண்மையான விஷயம். உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது உங்களுடைய ஆத்ம நிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கும், ஆத்ம நிலை எப்படி இருக்கும்? உங்களுக்கும் சோபன் பாபுக்கும் இடையான உறவு எப்படி இருந்தது? உங்களுக்கும் சோபன் பாபுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது? அந்த பெண் குழந்தை விஷயத்துல மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? உங்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அம்மா. உங்கள் சகோதரர் ஜெயராம் அவர்களுடைய ஆத்மாவை உங்களுடைய சகோதரர் ஜெயராம் அண்ணா அவர்களுடைய ஆத்மாவை தீபா தீபக் அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தீபா தீபக் அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய தோழி கீதா அவர்கள் சொல்வது உண்மையா? உங்கள் தோழி கீதா அவர்களை நீங்க சந்திச்சீங்களா? உங்களுடைய ஆத்மா அவர்களை சந்தித்தாரா? பெண் பிள்ளை விஷயத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க எந்த வார்த்தையை சொல்லுங்க? பெண் பிள்ளை விஷயத்துல என்றும் தோற்காத புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களின் நினைவு வாழட்டும், நினைவுகள் வெல்லட்டும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். நிச்சயம் வந்து இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்தவும் யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இல்லை எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. முழுக்க முழுக்க இந்த பதிவு அவருடைய நினைவுக்காக, அவங்களுடைய நினைவு வாழணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு. உங்கள் நண்பர் சோ அவர்களின் உங்களுடைய நண்பர் சோ அவர்களுடைய ஆத்மா
உங்களுடைய நண்பர் சோ அவர்களுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? தேங்க்யூ ஸோ மச் அம்மா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பூமியில் வாழ்ந்த எல்லா தலைவர்களுமே நமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த பூமியில் வாழ்ந்த எல்லா தலைவர்களுமே நமக்காக தலைவர்கள் எல்லாருமே நமக்காக நிறைய விஷயங்களை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம். நிச்சயம் எல்லார் வாழ்விலும் ஒளிகள் வீசட்டும், எல்லார் வாழ்விலும் உண்மைகள் வெல்லட்டும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். நிச்சயம் நம்ம வாழ்வில் வெற்றிகள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. நிச்சயம் வெற்றிகள் மலரும். உறுதுணையாக டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆத்மா நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது யார் மனதை புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, நம்ப வைக்கவோ எடுக்கப்படுகிற நிகழ்வு இது கிடையாது. இது முழுக்க முழுக்க அம்மா அவர்களுடைய நினைவுக்காக மட்டுமே, நினைவு தினத்துக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம் மக்கள். உங்களுடைய இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கேள்வியை வந்து நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. உங்களுடைய சிறு வயதில் நடிப்பில் நீங்கள் வந்து சாதனை புரிஞ்சீங்க, ஒரு நடிகையாக மக்களை கவர்ந்தீங்க, ஒரு நடிகையாக இந்த உலகத்தில் எல்லாரையும் கவர்ந்தீங்க. ஒரு நடிகையாக உங்களுடைய பாட்டு எப்படி இருந்தது? ஒரு தலைவியாக உங்களுடைய பாட்டு எப்படி இருந்தது? நடிகையாக வாழ்ந்த அந்த பாட்டு உங்களுக்கு முக்கிய இம்பார்ட்டண்டாக இருந்ததா, இல்லை இந்த பாட்டு? இந்த இரண்டு பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவாக இருந்துச்சு? ஒரு நடிகையாக வாழ்ந்த காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா, இல்லை வந்து தலைவியாக இருந்த காலங்கள் மகிழ்ச்சியை தந்ததா? தேங்க்யூ சோ மச் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றிகள் பாதம் வணங்கி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். பாய்.